ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, வீட்டில் எளிய முறையில் சாம்பிராணி புகை போடுவது எப்படி என்பது தாங்க. சாம்பிராணி மற்றும் தூப புகையை வீட்டில் எளிய முறையில் எப்படி நீங்கள் போடலான்றத நாங்கள் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறோம். வீட்டில் ஏன் சாம்பிராணி புகை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிம்மதியின்மை, சதா சர்வ காலமும் காரணமின்றி சச்சரவுகள், தூக்கமின்மை, கணவன் மனைவி மத்தியில் வாக்குவாதங்கள், கண் திருஷ்டி, தொழில் நஷ்டம், எதிர்மறை சக்திகள் போன்ற அனைத்திற்கும் ஒரு சர்வ நிவாரணியாக சாம்பிராணி தூபம் அமைந்திருக்குங்க. இந்த சாம்பிராணி தூபம் போடுறதால வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் அகன்று ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் வரும். அதை எப்படி போடுறதுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இப்போ நீங்கள் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாட்டு மருந்து கடையில் வாங்கின சாம்பிராணி தூள், அந்த மஞ்சள் கலர் கப்பில் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அருளிய ஒரு தூபப்பொடி. இந்த தூபப்பொடியை வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்றதையும் நாங்கள் உங்களுக்கு அடுத்த பதிவில் முழுமையாக தரப்போகிறோம். நீங்கள் அந்த பதிவையும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அது ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே வரும். இப்போ நீங்கள் பதிவில் பார்த்துட்ருக்க சாம்பிராணி கரண்டி இருக்குது, பக்கத்துலேயே ஒரு சிரட்டை இருக்குது. அந்த சிரட்டை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தேங்காயை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ பால்கனியில் காய வச்சுட்டு அதில் இருக்க நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சிரட்டையை எடுத்துக்கோங்க. ஸோ சிரட்டை, சாம்பிராணி கரண்டி, சாம்பிராணி பொடி மற்றும் தூபப்பொடி, இது தாங்க சாம்பிராணி புகை போடுறதுக்கு அவசியம். ப்ளஸ் வீட்டில் இடுக்கி இருந்ததுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சிரட்டையை நம்ம பற்ற வைக்கும்போது அந்த இடுக்கி மூலமாக சிரட்டையை நீங்கள் எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்படி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய சாம்பிராணி புகையை அந்த காலத்தில் எல்லோருமே வழக்கமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அந்த காலத்தில் ஒரு கரியை வச்சு கங்கு எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. எல்லார் வீட்லேயும் நார்மலான ஒரு அடுப்பு இருக்கும், அதுலேருந்து கங்கு எடுத்து பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு கறி கிடச்சா கூட வாங்கி அதை கெரோசன் ஊற்றி அதை ஒரு கங்காக மாற்றுறது வந்து நமக்கு வந்து ஒரு கடினமான வேலையாயிட்டதால தான் இந்த பழக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. ஆனால் வீட்டில் பாசிட்டிவிட்டி வளரணும்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயன்றதால இதை எவ்வளோ எளிய முறையில் பண்ணலான்றது தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இப்போ இருக்க மாடர்ன் உலகத்தில் எல்லார் வீட்லேயும் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு சிரட்டையை அது மேலே வச்சுடுங்க. அதாவது க்ளீன் பண்ண அந்த சிரட்டையை, இந்த சிரட்டை பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக எரிய ஆரம்பிக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த சிரட்டை பார்த்தீங்கன்னா தானாகவே எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதும் அப்படி எரியக்கூடிய ஒரு சிரட்டை தான். இப்போ அந்த சிரட்டைக்குள்ளே இருந்தும் லைட்டாக புகை வர ஆரம்பிக்கும் எரியும் போது, அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த சிரட்டை நல்லாவே எரிய ஆரம்பிக்குது, உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் புகை வர ஆரம்பிக்கும். சிரட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக கலர் படிய ஆரம்பிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது எரியுதுன்றதுக்கான அறிகுறி. இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் எல்லாம் தீப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்படி தீப்பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தானாகவே அந்த சிரட்டை எரிஞ்சிட்ருக்கும். இப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி காமிக்கிறோம். ஆஃப் பண்ணி காமிச்ச உடனே சிரட்டை மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் தான் இதை ஆஃப் பண்ணணுன்றதுக்கான அறிகுறி. நீங்கள் இப்போ வந்து அதை இடுக்கிய மூலமாக அந்த சிரட்டையை எடுத்து சாம்பிராணி கரண்டி மேலே வச்சுக்கோங்க. இப்போ அந்த சாம்பிராணி கரண்டியை ஒரு காலியான இடத்துலையோ இல்லை பால்கனிலேயோ வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் எதையும் பக்கத்தில் வைக்காதீங்க. ஏன்னா இந்த சிரட்டை நல்லா எரியும் போது சின்ன சின்ன துகள்கள் பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சேஃபான இடத்துல ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க. இந்த சிரட்டை முழுவதுமாக எரிஞ்சு அது ஒரு கங்காக மாறும். ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த சிரட்டை அப்படியே எரிய விட்டிங்கன்னா அந்த சிரட்டை கங்காக மாறிவிடும். அதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோலையும் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அது ஃபுல் கங்காக மாறிடுச்சு. இந்த கங்காக மாறினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கின சாம்பிராணி பொடியை எடுத்துக்கோங்க, ப்ளஸ் தூப பொடியும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சாம்பிராணி பொடியை ஃபஸ்ட்டு அந்த கங்கு மேலே மெதுவாக கையில் எடுத்து தூவுங்க. தூவுனதுக்கப்புறம் அதிலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். புகை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் நம்மளோட சித்தர் அருளிய அந்த தூப பொடியையும் நீங்கள் அது மேலே தூவலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் சாம்பிராணி பொடியை தூவுறோம், புகை நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு மேலே தூப பொடியும் போடுறோம். இந்த தூப பொடியில் என்னெல்லாம் இருக்குன்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
அதில் இருக்க வெண்கடுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு சவுண்டோடு வெடிக்க ஆரம்பிக்கும். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிலாம் விலகுதுன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த கங்கை எடுத்து ஃபேனில் வச்சிங்கன்னா இன்னும் புகை நல்லா பரவும். அப்படி உங்களுக்கு ஃபேன் போட முடியலைன்னா நீங்கள் ஒரு விசிறி எடுத்து கூட வீசி விடலாம். அப்போ தான் அந்த கங்கு வந்து நல்லா எரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் நாங்கள் போடுற புகை வந்து ஃபுல்லாக ரொம்ப நல்லா பரவுது. புகை எவ்வளோக்கு எவ்வளோ பரவுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டில் நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. இதை எடுத்து இப்போ சாமிக்கு ஃபஸ்ட்டு தீபாராதனை காட்டிட்டு நீங்கள் வந்து எல்லா அறைகளுக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த புகையை காமிங்க, வாசல் கதவுக்கும் காமிங்க. இப்படி வீடு முழுக்க நீங்கள் காமிச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கண் திருஷ்டி விலகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வர்றத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இதை மறக்காமல் தினமும் பண்ண முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது மாதத்திற்கு இரண்டு நாளோவாவது கண்டிப்பாக பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.